எனாஃப் கரண், நான் உன்னோட ஸ்டூபிட் பிளான்ஸ்க்கெல்லாம் துணையா இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு நீ பிருத்வி நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக தான் என் கூட வந்துட்டு இருக்கே தவிர நான் சொல்றது உண்மை நம்பி வரல. நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிப்ப தெரியுமா? பிருத்வியை எப்படியாவது காப்பாத்து ஆண்டவன் தான் வேண்டிப்ப. பிருத்விக்கு எதிராக ஆதாரம் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு தான் வேண்டிப்பே தவிர அவன் மாட்டிக்கணும் வேண்டிக்க மாட்டேன். அப்பதான் உன்னோட கல்யாணம் நிக்காதுன்னு வேண்டிக்குவ. இப்ப நீ என் கூட வந்ததுக்கும் அதுதான் காரணம். அதனால என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? எதுவுமே கிடைக்கல. என்னதான் அதுல என்ன எழுதி இருக்குங்கறத படிச்சாலே பிருத்வியோட இன்வால்வ்மென்ட் இருக்கா இல்ல இல்லையாங்கறத நமக்கு தெளிவா புரிஞ்சிரும். உன்னோட வீடு வந்துருச்சு. பை சார். பை. ஒரு நிமிஷம் இன்னைக்கு நான் போன உடனே ஸ்லாம் புக்கை திறப்பேன். பிருத்வி விஷயத்துல நான் சொல்றதா கரெக்ட், நீ சொல்றது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வேணா பாரு. நம்ம எல்லாரோட மூலையிலயும் ஒரு பேட்டரி இருக்கும். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன்னோட பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு. நீ கண்டதை செஞ்சிட்டு இருக்க. நம்பர் ஒன், அந்த ராக்கி கிட்ட ரொம்ப கேவலமான ஒரு குப்ப கதையை சொன்ன. நல்ல வேலையா அவங்க ஒரு எமோஷனல் ஃபூல், அதனால நீ சொன்ன கதையை அவங்க பிலீவ் பண்ணிட்டாங்க. நம்பர் டூ, அந்த ரிஷபை நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு அவனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன அவசியம் இருக்கு சொல்லு. ப்ளீஸ் பிருத்வி, ரிஷப் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுறதுக்கு வந்தான். முதல் முறை அவனை தப்புன்னு ஃபீல் பண்ண வச்சு தெரியுமா? நீ இப்ப பார்த்தாலும் பிரீதா பிரீதா பிரீதான்னு சொல்ற. எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் அவளோட நல்ல குணம் மட்டும் தான் தெரியுது. உனக்கிட்ட பைத்தியமா? உனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கா? நீ கண்டத உளறிக்கிட்டு இருக்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ எதுக்காக இப்படி பண்ண? ஆக்சிடென்ட் ஆயிருந்தா ஏற்கனவே உன் பிரெக்னன்சி நினைச்சு நான் ரொம்பவே கவலையில இருந்துட்டு இருக்கேன். அண்ட் பத்தாததுக்கு நீ என்னைய பிளேம் பண்ற? வாவ். அப்படியா? எல்லாம் ஏன் தப்பு தானா? இதுல உன் ஃபால்ட் எதுவுமே இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட விக்கமா இல்ல. நீ என்ன பிளேம் பண்ற? எனக்கு தெரியும் நீ என்ன காதலிக்கல. அந்த பிரீதா கிட்ட உன் மனசு பறி கொடுத்துட்ட. ஒரு பக்கம் நான் உன் குழந்தைய சுமந்து சுத்திட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படி இரிட்டேட் ஆகுற. என்ன கழட்டி விடணும்னு பாக்குறேன். ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, நான் உன்கிட்ட ஏன் சரியா பேச மாட்டேன் தெரியுமா? அதுக்கு காரணமே நீதான். உன்னோட இந்த சந்தேக புத்தி இருக்குல்ல, அதனால தான் உன்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா நான் பேச வேண்டியதாவே இருக்கு. பிகாஸ் ஐ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். இங்க பாரு, நீ விஷயத்தை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஒரு எல்லாம் இருக்கு. லிமிட் இருக்குல்ல? என்னோட சகிப்பு தன்மைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, என்ன வீட்டுல விட்டுற. அண்ட் அதுக்கப்புறம் என்ன விட்டு கொஞ்ச நாள் விலகி ஏறு. எனக்கு உங்ககிட்ட இருந்து பிரேக் வேணும். இன்னும் அவன் கூட இருந்தா அப்புறம் நான் பைத்தியம் ஆயிடுவேன். எதுக்கு நான் அப்படி பாக்குறேன்? என்ன வீட்டை டிராப் பண்ணு, இல்லைன்னா நான் உங்ககிட்ட இருந்து பெர்மனண்டா பிரேக் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் உன்னோட இந்த மாஸ்டர் பிளான் இருக்கேன், ரிஷப் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன்ல, அந்த பிளான் அப்படியே முன்னோட முன்னோடும். அண்ட் உன்னோட இந்த திமிர் இருக்கேன், அதுவும் மொத்தமா காலி ஆயிடும். என்ன புரிஞ்சுதா?
ஜானகி ஆண்டி, ஜானகி ஆண்டி. உங்களுக்கு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது போர் அடிக்கல? சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க. இப்படியும் நடக்குமா என்னன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஷோலினுக்கும் பிருத்விக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்க. ஏதோ இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க, திருட்டுத்தனமா அங்க இங்கன்னு சந்திப்பாங்களே. அஃபேர் அதான். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இந்த ஷெர்லின் பிருத்வியோட லவ் ஸ்டோரி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஓல்டு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். என்ன படைச்ச கடவுளே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஒரு வழியா உண்மையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. ஆனா என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா பிருத்வி ரொம்ப கேவலமான ஆளுன்னு சொன்னா யாரும் நம்புறதில்ல. நான் சொல்றத அக்காவே நம்பாத போது வேற யாரு நம்ப போறாங்க? ஆனா ஜானகி ஆண்டி, நீங்க நான் சொல்றத நம்புவீங்கல்ல? நம்புவீங்கல்ல ஜானகி ஆண்டி? ஆனா யாரும் ஏன் நம்ப மாட்டாங்க? இதுதான் உண்மை, எல்லாமே எனக்கு தெரியும். நானே என் கண்ணால பாத்திருக்கேன். நான் என் கண்ணால ஷெர்லின் பிருத்வி ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்தேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷெர்லினோட ஸ்லாம் புக்கும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அது கரண் சார் கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஸ்லாம் புக்ல தான் ஷெர்லின் அவளோட சீக்ரெட் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா ஜானகி ஆண்டி. ஆனா அந்த ஸ்லாம் புக்க திறக்க முடியல, ஏன்னா அதை பூட்டு போட்டு வச்சிருக்கா. பூட்டு மட்டும் திறந்துட்டா எல்லா ரகசியமும் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ற பாருங்க. நான் பெரிய கட்டையை எடுத்துட்டு போய் அந்த பிருத்வி வீட்டுக்கு போய் செம்ம அடி அடிக்க போறேன். அவன அவன் எழுந்து நிக்க கூட கூடாது. எனக்கு ரத்தம் கொதிக்குது, வயித்தறிச்சலா இருக்கு. அதுவும் அந்த பிருத்வி ஏன் அக்காவை போய் சீட் பண்ணிட்டு இருக்கான்? அதே தப்ப ஸ்ருதி செய்யக்கூடாது. இல்லனா அந்த அரக்க ஸ்ருதிய ஏதாவது பண்ணிடுவான். நான் ஏதோ என்ன ஒரு சிங்கம் நினைச்சிட்டு அவன்கிட்ட போனேன். ஆனா என்னாச்சு, கடைசியில என் நிலைமைய நினைச்சு நானே என்ன திட்டிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நான் அவசரப்படாம பொறுமையா இருந்திருந்தா இன்னைக்கு பிருத்வியும் ஷேலினும் ஜெயில இருந்திருப்பாங்க. என்னோட குழந்தை பிரீதா அந்த கேடிகிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான். நான் பண்ண தப்பான காரியத்தினால இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஸ்ருதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, என்னோட ஸ்ருதிக்கு எந்த தப்பான விஷயமும் நடந்துடக்கூடாது. நீதான் பாத்துக்கணும். எனக்கேன் சரியான வாயாடி ஜானகி ஆண்டி, உங்களுக்கு தெரியும்ல இந்த பொண்ணு சரியான வாயாடி. அது சரி, நான் வாயாடியா? நீங்க நினைக்கிறது மேல உங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸா? சரி, ஸ்லாம் புக்ல இருந்து எல்லா உண்மையும் வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் பிருத்வி வேணாம்னு யாரு முதல்ல வெளியில வர பாப்போம். நீ தான் முதல்ல வருவ. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பிளீஸ். அப்புறம் கரண் சாருக்கும் எனக்கும் சாரியும் தேங்க்ஸ் சொல்லி கழிச்சு போயிருவேன். புரிஞ்சுதா? ஆ சரி, ஓகே, குட் நைட். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, போய் தூங்க. ஜானகி ஆண்டி, ஃபைன். பைத்தியக்காரி ஜானகி ஆண்டி, அவ எவ்வளவு பெரிய பைத்தியம்னு உங்களுக்கு தெரியும்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவா. நீங்க அவளுக்கு புத்தி சொல்ற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் ஸ்ருதி பத்தி தெரியுமே. அவ மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அவ்வளவுதான், அத அப்படியே புடிச்சுப்பா. நீங்களே பாத்தீங்கல்ல, அவளுக்கு பிருத்விய பிடிக்கவே இல்ல. நீங்களே சொல்லுங்க, அப்படி பிருத்வி கிட்ட என்னதான் குறை இருக்கு? எனக்கு அவர்கிட்ட எந்த குறையும் தென்படல. அந்த ராட்சசனை பத்தி என்னெல்லாம் சொல்லலாம் தெரியுமா? நீ ரொம்ப அப்பாவியா இருக்க தங்கம். இந்த காலத்துல இப்படி நல்ல மனசு யாருக்கு இருக்கு? கடவுள் தான் அதிசயத்தை நடத்தணும்.
கடவுள் தான் அந்த ராட்சசன்ல இருந்து உன்னை காப்பாத்தணும். ஆனா ஜானகி ஆண்டி, எனக்கு ஞாபகம் இருக்கு, பிருத்விய உங்களுக்கும் அவ்வளவா பிடிக்காதுல்ல. நான் சொல்லவா? உண்மையை சொல்லணும்னா பிருத்வியோட உறவை முறிச்சுக்க என்கிட்ட எந்த ரீசனும் இல்லை. ஆனா நீங்க சீக்கிரமா குணமாகி இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கன்னா, இங்க பாரு பிரீதா, உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நான் உங்ககிட்ட என்ன ரீசன் கேட்கவே மாட்டேன், உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஆனா நீங்க சீக்கிரம் குணமாயிடுங்க, ஏதாவது சொல்லுங்க. பேபி, எங்க போற? நான் சொல்றத கேளு பேபி, நான் சொல்றத கேளு. அட லிசன் டு மீ யார். நீ என்ன வீட்ல டிராப் பண்ணி ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. இப்ப நீங்க போலாம் மிஸ்டர் பிருத்வி. தேங்க் யூ. ஹே, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஓகே ஃபைன், ஐ அம் சாரி, நான் கார்ல என்னெல்லாம் சொன்னனோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அபவுட் தட். உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, உன்னை விட வேற யாருக்கு என்ன பத்தி தெரியும்? நான் தான் கோவத்துல இருந்தால என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. கோவத்துல நான் என்னெல்லாம் பேசிருவேன்னு. ஆனா நான் சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு சொன்னதுதான். அண்ட் ரொம்ப சீரியஸாவும் சொன்னேன், நீ இங்க இருந்து போயிடு. Just get lost. Yeah, that's sorry சொல்றல்ல, நீ குழந்தை கொன்னுடுவ போல இருக்கே. Prithvi, please stop this drama. நீ இங்க இருந்து போயிடு, என்ன please தனியா விடு. எனக்கு சில விஷயங்களை பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். எதை பத்தி யோசிக்க இப்போ டைம் வேணும்னு கேக்குற? நம்மள பத்தி தான். நம்மள பத்தினா? இந்த உறவை பத்தி. இந்த உறவை பத்தி என்ன? இப்போ நம்மளோட இந்த உறவோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கறத பத்தி யோசிக்கிறதுக்காக தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பேபி, பேபி, இப்போ எல்லாம் கிளியரா தான இருக்கு? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற? ப்ளீஸ் பிருத்வி, நீ இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல நீ என்ன கோவப்படுத்தனே, நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், எல்லாத்தையும் இங்கே இந்த நிமிஷமே முடிச்சிடுவேன். நீ போ. What are you? Oh, you go. கதவில்ல பூட்டு இல்ல. ஓ, மாம் வந்திருப்பாங்க. என்னது இது, கதவுல இந்த அடையாளம்? அப்படின்னா யாரோ பூட்டை உடைச்சு உள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க. பூட்டு வீட்டுக்கு சீக்கிரமா திரும்பி வாயே. என்ன பண்ற? ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன் வர வர மறதி ஆயிட்டேன்? என்னோட ஷெல்ஃப தொடாதீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், ஒருத்தங்களாவது கேக்குறாங்க. இங்கேயும் இல்லை.
வீட்டில் யார் தான் சொல்கிறத கேட்டிருக்காங்க இன்னைக்கு கேட்கறதுக்கு? எங்கே சர்டிஃபிகேட்ஸை தேடிக்கிட்டே தான் இருக்கேன், இதுலேயும் இல்லை. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவங்கள யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு? அது ஷேர்லினுக்கானதா இல்லை பிரீதாவுக்கானதா? அவங்க என்னோட மனசை திருடின விதம் இருக்கு. அவங்கள திருடுறதும் அவ்வளோ ஈஸியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிரீதா, நான் எப்படி என்னோட மனசை தேத்திக்கிட்டு ரொம்ப தைரியமா இந்த போட்டோவை திருடியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. யார் போட்டோவை இப்படி பார்த்துட்டு இருக்கான்? யார் போட்டோ பார்த்துட்டு இருக்க? என்ன போட்டோ அது? எதுக்கு மறைக்கிறேன் அக்கறை இருக்கு? தேவதாஸ் மாதிரி தேவதாஸ் அப்படித்தான் இருப்பான். இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லாம மறைக்கணும்னு பார்த்துட்டு இருக்க. மரியாதை எதுவும் உண்மையை சொல்லு. என்ன விஷயம்? இந்த ஷேர்லினோட ட்ரெஸ்ஸை பற்றி நீ சொல்கிற கதையெல்லாம் சும்மா நான்சென்ஸ். நீ என்கிட்ட உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர்றதா இல்லை. சொல்லு உண்மை என்ன? ஐ எம் வெயிட்டிங். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். ஆ, எனக்கு சில நேரத்தில் என்ன தோணுது தெரியுமா? அந்த கடவுள் மேல கோபமா வருது. நீ கடவுள்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு தெரியும். கடவுளே, உங்களுக்கு கிடைச்ச பலியாடு நான் தானா? ஷேர்லின் எதுக்கு என் லைஃப்ல அனுப்புனீங்கன்னு கேட்பேன். இல்ல இல்ல, ரைட். ஆமா ஆமா, அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுள் ஏன் ஷேர்லினை என் லைஃப்ல அனுப்பணும்? சரி விடு, உன் தம்பியா உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தரேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. எனக்கு அப்படித்தான் தோணுது. எனக்கும் ஷோலனுக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. உனக்கும் அவளுக்கும் ஒத்தே போகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டை வரும். தேவையில்லாம நான் தான் நடுவில் மாட்டிப்பேன்.
அதான் எனக்கு பெரிய கவலை. நீ சொல்றதும் கரெக்டு தான், எனக்கும் ஷர்லினுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குது. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள சண்டை தான் நடக்கும். ஆனா நீ கவலைப்படாத, நான் ஒரு சிஸ்டரை கண்டுபிடிக்கிறேன், அதை வச்சு அவ உறவை கட் பண்றேன். அப்படி என்னடா உங்ககிட்ட சிஸ்டர் இருக்கு? அது அப்புறமா சொல்றேன். ஓகே, குட் நைட். குட் நைட். அப்புறம் உன்னை சோகமாக்குற பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்காது. உனக்கு சந்தோஷம் வேணும்னா என்னுடைய போஸ்டர்ஸ் ஏதாவது மாட்டிப்பாரு. நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சரி, உன் முகத்தில் ஸ்மைல் தன்னால் வரும், ஐ கேரண்டி தட். ஓகே, குட் நைட். இங்கே வாயே. என்னை பார்த்து கற்றுக்க.